அனைவருக்கும் வணக்கம். தெளிவின் வழி அப்படின்றது யூடியூப் சேனல் மூலமாக பிரபஞ்சம் குறித்தும் பிரபஞ்சத்தின் அடிப்படை விதிகள் குறித்தும் இறைவன் குறித்தும் நமது மனித வாழ்வை தீர்மானிக்கும் காரணிகளின் அடிப்படை குறித்தும் விவரிக்கும் ஓர் தளம். நம் சமூகத்தில் எந்தெந்த நம்பிக்கைகள் நம் மனிதர்களுடைய பலத்தையும் அவர்களுடைய சுயத்தையும் குறைக்கும் விதத்தில் உள்ளது என்பதையும், ஏன் எத்தகைய இறை விளக்கங்களே அந்த இறைவனை உணர்வதற்கும் தடையாக உள்ளது என்பதையும் நான் பார்த்த அனுபவத்தில் என் தேடலின் வாயிலாக நான் கற்றுக்கொண்ட விஷயங்களை சமர்ப்பிக்கும் ஒரு சந்தர்ப்பம் இந்த தெளிவின் வழி. இது உங்களை உங்கள் வயப்படுத்தும் முயற்சி என்று சொல்லலாம். வேறு ஒரு மதத்திற்கோ தெய்வத்திற்கோ வழிபாட்டு முறைக்கோ அல்லது வேறு ஒரு மனிதருக்கோ உங்களை வயப்படுத்த முயற்சி செய்யாமல் நீங்கள் எவ்விதம் உங்களுக்கு போதுமானவர் என்பதை ஞாபகப்படுத்தும் ஒரு முயற்சி. நீங்கள் எவ்விதம் ஒரு 100% சக்தி, எவ்விதம் அந்த 100% சக்தியை கொண்டு உங்களுக்கு சுபிட்சத்தை உருவாக்குகின்றீர்கள், அந்த 100% சக்தியை கொண்டே எவ்வாறு நீங்கள் உங்களுக்கு வறுமையை உருவாக்கிக் கொள்கின்றீர்கள் என்ற அடிப்படை பிரபஞ்ச விதி உங்களுக்கு புரியும் போது மறுமலர்ச்சி என்பது உங்களுக்குள்ளாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்பதே இந்த தெளிவின் வழி அப்படின்ற யூடியூப் சேனலுடைய தாத்பரியம். அதன்படி இந்த வார டைட்டில் போதை வஸ்துக்களை இறைவன் படைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றது. அதாவது இதில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், சில வஸ்துக்களை வந்து மனிதன் செயற்கையாக தயாரிக்கின்றான். அதாவது இயற்கையாக விளைந்த சில பொருட்களை கொண்டு அதை கலவை செய்தோ அல்லது வந்து ஔஷதமாக்கியோ அல்லது வந்து அது செய்கின்றான். அது வேறு விஷயம், அது மனிதர்களால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இயற்கையாகவே சில செடிகள், இப்போ கஞ்சா செடி அது மாதிரியான சில செடிகள் இருக்கின்றது, அந்த மேஜிக் மிஷ்ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இவையெல்லாம் மனிதர்களுக்கு போதையை தரும் போதை வஸ்துக்கள். அதே சமயத்தில் கடவுள் மத நூல்களில் போதைப் பொருள்களை உட்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில நம்பிக்கைகளும் இருக்கின்றன. அப்படிங்கும்போது படைத்துவிட்டு ஏன் அதை எடுக்கக்கூடாது என்று சொல்கின்றீர்கள்? ஏன் முதலில் அது படைக்கப்பட வேண்டும் அது தீமையாக இருக்கும் பொழுது அப்படின்றது நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர்த்துக்கு நம்பிக்கைகள், கேள்விகளும் கூட. சாரி, இப்போது இதே நம்பிக்கை உயரிய பரிமாணத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னால், முதலில் மனிதர்கள் ஒன்றை சரி அல்லது ஒன்றை தவறு அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக ஏன் படைக்கப்பட்டது அப்படின்னு கேட்பதற்கு முன்பாக அது எதற்காக அது உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய ஒரு இடம் பூமியில் உண்டு, அதற்காக அது படைக்கப்பட்டது என்பது ஒரு விஷயம் என்றாலும், மனிதர்களுக்கு அது சொல்லும் செய்தி என்ன, எதற்கான ஒரு செய்தியை அது விளக்குகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே அவர்களோட நிலைப்பாடாக உள்ளது. அதாவது ஒரு மனிதன், நம்ம மனிதர்களாக பிறந்து பூமியில் நாம் பிறந்து கொண்டு இருக்கின்றோம், நம்மளுடைய அனுபவத்தை பெறுகின்றோம். ஆனால் ஒரு அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்வையை நமக்குள் போர்த்தி கொண்டு புலன்களின் மூலம் பெறப்படும் அறிவை அதன் மூலமாக தொகுக்கப்பட்ட ஒரு அந்த கோணங்களையும் வாழ்க்கையை எவ்வாறு அணுகுகின்றோம் என்ற கோணங்களையும் நம்பிக்கைகளையும் கொண்ட ஒரு அறிவை நம் காரணறிவை நமது முழு முதல் அறிவாக ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடியவன் வந்து மனிதனுடைய நேச்சர். பட் ஆனால் மனிதர்களுடைய காரண அறிவிற்கும் அப்பால் நம்மளுடைய ஆத்ம அறிவு என்று ஒன்று இருக்கின்றது. அதாவது ஆர் இன்ட்யூட்டிவ் அண்ட் க்ரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம் கற்பனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்டியூட் மூலமாக நம் ஆன்மாவிலிருந்து நமக்கு வருகின்றது. அதனால தான் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கலைப்படைப்பாளிகள், கவிஞர்கள், கலைஞர்கள், மியூசிஷியன்ஸ், இசை ஞானின்னு சொல்லக்கூடியவர்களெல்லாம் வந்து தன் காரண அறிவை கொண்டு இசையை உருவாக்குகின்றார்கள் என்று சொல்வதை காட்டிலும் அவர்களுக்கு அந்த இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானம் தனது ஆத்மாவினுடைய ஒரு டைரக்டிவாக வருது. சில பேர் வந்து செயற்கையாகவும் வந்து சில மியூசிக்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆகலாம், பட் இருந்தாலும் ஸ்டில் தட் க்ரியேட்டிவிட்டி கம்ஸ் ஃப்ரம் தி சோல் அப்படின்றது தான் ஒரு விஷயம். இப்போது இந்த மனிதன் இங்கே இருக்கக்கூடிய பூமியினுடைய தன்மை மிகவும் அடர்த்தியான ஒரு உயிர் தன்மை வந்து அடர்த்தியாக இருப்பதால், டென்ஸ் கான்ஷியஸ்னஸாக இருக்கிறதுனால தான் ஒரு ஆத்மஸ்வரூபம் என்ற ஒரு நிலைப்பாடிலிருந்து அவன் மறந்து விடுகின்றான். தன்னுடைய உயிரிலேயே பல லெவல், அதாவது ஹையர் லெவல்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்குது, நம்மளுடைய உயிர்த்தன்மையிலேயே அதிகமான அளவுகோள்கள் உண்டு. இந்த காரணறிவு என்பது வந்து ஓர் அளவுகோளில் ஒன்று, இட் இஸ் ஜஸ்ட் ஒன் பெர்ஸ்பெக்டிவ், ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒன் ஆங்கிள், ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சோல் அப்படிங்கிறது. நம் ஆத்மாவினுடைய ஒரு அனுபவங்களில் இது ஒன்று, ஓர் கோணங்களில் ஒரு ஒன்று, ஓர் பார்வைகளில் ஒன்று தான் இந்த காரணறிவு அப்படின்றத அவன் மறந்து விடுவான். தன் காரணறிவா, நான் தான் காரணறிவு அப்படின்ற ஒரு தளத்திலிருந்து இயங்கக்கூடியவன் மனிதன். அது இயல்பு, ஏன்னா பூமியினுடைய தன்மை அது போல. ஆனால் தன்னுடைய சுயரூபத்தை அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் அது ஞாபகப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும், இயற்கையானது. அதற்கு
இயற்கையானது வந்து வைக்கப்பட்ட சில ஞாபக மணிகள் தான் இந்த மாதிரியான செடிகள், இந்த மாதிரியான சில வஸ்துக்கள் அப்படின்னு அந்த தெய்வங்கள் சொல்கிறாங்க. அப்போது நன்மையா தீமையா அப்படின்ற ஒரு இரட்டைத்தன்மைக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அதனுடைய கேள்வி எழும். அது நன்மையும் அல்ல தீமையும் அல்ல, இட்ஸ் நியூட்ரல்ங்கிறாங்க. அதை நீ எதற்காக பயன்படுத்துகின்றாய் என்ற கேள்வி உனக்கு வர வேண்டும். உன்னோட இன்டென்ஷன்ஸ் நீ கேள்வி கேட்டுக்கோ, உன்னோட மோட்டிவேஷன்ஸ் நீ கேள்வி கேளு. எதற்காக அந்த பொருளை எடுக்கின்றாய்? உனக்கு ஒரு போதை வர வேண்டும், ஒரு நீ வந்து ஒரு உனக்கு ஒரு விதமான ஒரு இஃபோரிக் ஸ்டேட் வரணும் அப்படின்றதுக்காக எடுத்தேன்னா அது அதற்காக படைக்கப்பட்டது அல்ல. மனிதர்கள் வந்து அந்த காடுகளில் வாழ்ந்து, இது குறிப்பாக அந்த அமேசான் ஃபாரஸ்ட், அந்த சவுத் அமெரிக்கன் காண்டினென்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த தென் அமெரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஷாமன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குருமார்கள், மதம் சார்ந்த குருமார்களில் இயற்கையோடு இணைந்த அந்த இயற்கையிலிருந்து கற்றுக்கொள்கின்ற அந்த சாமியார்கள் அப்படின்னு வச்சுக்கலாம், சித்தர்கள்னு வச்சுக்கலாங்கன்னு வைங்களேன். ஒரு விதத்தில் அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு தன்னோட ஹையர் மைண்ட்லேருந்து வந்த அந்த உயர்மனத்திலிருந்து வந்த அந்த வழிகாட்டுதலை எடுத்து அந்த அந்த இலைகளையோ அல்லது வந்து அந்த வஸ்துக்களையோ சுவைக்கும் பொழுது தே எக்ஸ்பீரியன்ஸ்ட் தன் ஆல்டர்னேட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். தன் உயிர்த்தன்மையில் இருக்கக்கூடிய வேறு தளங்களை அவர்கள் அனுபவிக்கும் அந்த ஒரு நிலையை பெற்றது உண்மை. அது என்னாகுதுன்னு சொன்னால் இந்த ஞாபகத்தோடு அது நின்றுவிட வேண்டும். பிகாஸ் நீங்கள் என்னதான் வந்து அதை உட்கொண்டாலும் அந்த ஸ்டேட் ஆஃப் வைப்ரேஷனல் ஸ்டேட்டை வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் தான் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. அதற்கு அது ஒரு அனுமதி சீட்டு, அதற்கு அது ஒரு கடவுச்சீட்டு, அவ்வளோதான். இப்போ எப்படி வந்து ஒரு பச்சை கலர் மரம் இருக்குது, சிகப்பு கலர் மரம் இருக்குது, அந்த ரெண்டில் ஒரு பச்சை வந்தி போய் வரும்போது பச்சை கலர் மரத்தில் அமரும்போது அது பச்சை கலராக மாற்றிக்கொள்கின்றது, சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய மரத்தில் அமரும்போது தன்னை சிகப்பு கலராக மாற்றிக்கொள்கின்றது அப்படிங்கும்போது அந்த மாற்றம் எதற்குள் நிகழ்கின்றது? அதாவது மரங்கள் அதற்கு ஒரு சக்தி உண்டு, அது ஒரு காரணியாக அமைகின்றது, அது ஒரு கடவுச்சீட்டாக அமைகின்றது என்றாலும் கூட மாற்றம் என்பது தனக்குள் தான் நிகழ்ந்தாக வேண்டும். தனக்குள் நிகழாத மாற்றம் வெளிப்புறத்தில் ஒரு விஷயத்தால் நிகழ்ந்து விட போகிறதில்லை அப்படிங்களா. அதே போலத்தான் இந்த வஸ்துக்கள் ஞாபகப்படுத்தும் ஒரு விஷயம் என்றால் நீ மனிதன், உன் காரண அறிவிற்கு அப்பாற்பட்ட வேறு நிலைகள், உயிர் நிலைகள் இருக்கின்றது. அதை மனிதன் டேப் பண்ணும்போது தான் வந்து தான் என்று அந்த ஞானத்தையும் அதை அடைவதற்கு ஒரு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆனால் இட் ரியலி டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் அதை எப்படி பயன்படுத்துகின்றீர்கள் என்பதை பொறுத்துதான். அதற்காக நான் அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. உயரிய பரிமாண தெய்வங்கள் நியூட்ரலாக பார்க்கும்போது அதை சொல்கின்றார்கள். ஒருத்தர் பயன்படுத்தி இதனால் நான் வந்து அந்த ஹால்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் போகிறேன்னு சொன்னால், நீங்கள் அதில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், நம் காரண அறிவிற்கு அப்பால் நம்மளுடைய அறிவு, ஆத்ம அறிவு என்பது உள்ளது. அதை நாம் எப்படி, அது இப்போ நம்மளுடைய மூச்சு பயிற்சிகள் மூலமாக, தியானங்கள் மூலமாக, நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சியை, நம்மளோட பிரெயின் வேவனுடைய ஆல்டர்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஃப்ரீக்குவன்சிஸை நாமளே கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது அந்த வஸ்துக்களால் எடுத்து ஞானம் கிடைத்து விடுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது சற்று கடினம். ஏன்னா ஞானம் அடையக்கூடிய அலைவரிசையோடு உங்களுடைய உடல் மனத்தினுடைய அலைவரிசை ஒருங்கிணைவில் இருக்கும்பொழுதே அந்த ஞானத்தை நீங்கள் காண்பீர்கள். அப்படி இல்லாமல் உங்களுக்குள் நிறைய ஒரு எதிர்மறையான ஒரு விஷயங்களை நீங்கள் உள்ளே வைத்துக்கொண்டு இந்த பொருட்களை நீங்கள் எடுக்கும்போது என்னென்னு சொன்னால், ஒன்று சற்று அது வந்து தளர்த்தி விடலாம் உங்கள் ஞானத்திற்கு உண்டான பாதையை. மறுபடியும் எப்படி அந்த ஒரு ஆற்றில் வந்து இந்த செடி கொடிகள் அடர்த்தாமரையா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா, அது இருக்கும்போது அதை விலக்கிவிட்டு நீங்கள் சென்றாலும் மறுபடியும் அது மூடிக்கொள்ளும் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். அதே சமயத்தில் உங்களுடைய நம்பிக்கைகளையும் கோணங்களையும் வந்து நீங்கள் நேர்மறையாக சீர்திருத்தி கொண்டு உங்களுடைய உற்சாகத்தில் நீங்கள், அதாவது வாழ்க்கையில் எந்த விஷயம் இக்கணத்தில் உங்களுக்கு அதிக மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அந்த பேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேட்கையும் கொடுக்கின்றதோ அதில் நீக்க போ அதை நோக்கி நீங்கள் நகரும்பொழுது, அதில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது இயற்கையாகவே உங்களுக்குள் அலைவரிசை உயரும். நீங்கள் எதை காண வேண்டுமோ, ஒரு ஒரு அலைவரிசைக்கும் ஒரு ஒரு நிஜம் உண்டு. அந்த நிஜங்களை நீங்கள் வாட் இஸ் ரிலவெண்ட், வாட் இஸ் அப்ரோப்ரியேட் அண்ட் வாட் இஸ் கரெக்ட், உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் அனுபவமாக பெறுகின்றீர்கள். அதே சமயத்தில் இந்த பொருள் என்ன சொல்ல வருகின்றது என்ற அந்த நிலைப்பாட்டிலிருந்து, அந்த பொருள்தான் எனக்கு ஞானத்தை கொடுக்கின்றது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு போனீங்கன்னா அதற்கு நீங்கள் அடிமையாவீர்கள். அது ஒரு முழு ஞானத்தை கொடுக்காமல் மீண்டும் அது ஒரு அஞ்ஞானத்தில் தான் தள்ளும். அதனால் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ யூஸ் இட், வாட் இஸ் யுவர் இன்டென்ஷன் பிஹைண்ட் இட், வாட் இஸ் யுவர் மோட்டிவேஷன் பிஹைண்ட் இட். அது இதுதான் முக்கியம். ஸோ அதனால் இந்த கடவுள் வந்து ஒரு தப்பான காரியத்தை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி, சரி தப்பு, இது சரி தவறு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் அது சொல்ல வரும் பிரபஞ்ச விதி என்ன, அது எதை சுட்டி காட்டுகின்றது என்ற ஞாபகத்தை நாம் உள்வாங்கி கொண்டோமானால் அது நம் உயிர்த்தன்மையின் காரண அறிவிற்கு அப்பாற்பட்ட உயிர்த்தன்மையை அது சுட்டி காட்டுகின்றது. அது நம்மால் நமக்குள் உருவாக்கி கொள்ள முடியும் என்ற சாத்தியத்தை அது ஞாபகப்படுத்தி கொண்டுகின்றது என்ற இந்த ஒரு
பாடம் நமக்கு போதுமானது அப்படின்றது தான் வந்து அந்த உயரிய பரிமாண தெய்வங்கள் சொல்கிறாங்க. அவங்க வந்து அந்த பொருளை நல்லதும் சொல்கிறதும் இல்லை, கெட்டதும் சொல்கிறதும் இல்லை. நீங்கள் எடுங்கன்னு சொல்லலை, எடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. அது உங்கள் தனிநபருடைய சுதந்திரம், அதில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது சொல்ல வரும் பிரபஞ்ச நீதி என்ன என்பதை அவர்கள் தன்னுடைய பார்வையை விளக்குகின்றார்கள். இது அவர்களுடைய இந்த விஷயம், சரிங்களா? இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ சந்தேகங்கள் இருந்தாலோ என்னை நீங்கள் கேட்கலாம். என்னால் முடிந்த அளவு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். அதனோட அது தரும் அனுபவம் என்ன அந்த வஸ்துன்னு சொன்னீங்கன்னா, அது என்னால் பதில் சொல்ல முடியாது. பிகாஸ் ஐ டோன்ட் டேக் தெம், ஐ டோன்ட் யூஸ் தெம், பிகாஸ் ஐ டோன்ட் நீட் தெம். அது என்ன சொல்ல வருகின்றதுன்ற அந்த விஷயம் எனக்கு தெரியும். அதனால் வந்து நான் எனக்குள்ளாகவே எனக்குரிய பாதை ஒன்று இருக்கின்றது, அதாவது தியானத்தின் மூலமாக அதன் மூலமாக நான் சென்று கொள்வேன் அப்படிங்கும்போது, நான் வந்து என்னுடைய உற்சாகத்தில் நிலை பெற்றிருக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையுடையவன், என்னுடைய வேட்கை ஃபாலோ, யூ ஹாவ் டு ஃபாலோ யர் பேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதன் மூலமாக போகும்போது இயற்கையாகவே என் அலைவரிசை உயர்த்தி கொள்ள முடியும் என்ற ஒரு கோட்பாட்டில் நிலை பெற்றிருக்கிறதுனால் எனக்கு வேறு எந்த ஒரு வஸ்துவோ அது நமக்கு தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாடு என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு. அதுக்காக அதை யூஸ் பண்ணுறவங்கள கெட்டவங்கனோ அதை யூஸ் பண்ணாதவங்கள வந்து நல்லவங்கனோ அந்த மாதிரி கேட்டகரிஸ்க்குள்ள நான் போக விரும்பவில்லை. ஸோ இதுவே என் நிலைப்பாடு. உங்களுடைய நல்ல நேரத்துக்கு என்னுடைய மிக்க நன்றி. உங்களுடைய ஆன்மீக தேடலுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம்.